பெருசாக லைட்டிங் பெருசாங்கிற அளவுக்கு அவர் வந்து ஒரு போட்டியாக ரொம்ப சந்தோஷமாக பண்ணார். நான் அவர் பார்க்குறதுக்கு தான் முரட்டுத்தனமாக இதாக இருக்கும். எல்லா இளைஞர்களையும் அவங்கள வந்து நடிப்புக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணணுங்கிறத அவர் ரொம்ப ரொம்ப சொல்லிக்கிட்டு இருப்பார். அவருக்கு நிறைய கனவுகள் இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, அடையார் திரைப்பட கல்லூரியில் அவர் டைரக்ஷன் கோர்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் ஒரு நல்ல இயக்குனராக நான் பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னாரு. இதுதான் அவர் ஸ்கிரிப்டானு எனக்கு தெரியலை. ஒரு நல்ல திறமையான கலை ஆர்வம் உள்ள ஒரு மனுஷர், ஒரு நல்ல நடிகரை, நல்ல மனுஷரை இழந்துட்டோங்கிற கவலை ரொம்ப ரொம்ப இருக்குது. என்னை ரொம்ப கோவிச்சுக்குவார், நீங்கள் சரியாக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் சிலது பிளான் பண்ண மாட்டேங்கிறீங்க, இப்படி பண்ணுங்கள், வாங்க நம்ம இப்படி அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒர்க்கை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் இந்த அகால மரணம் வந்து ஏற்றுக்கவே முடியலை. அவர் ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து கடவுள் நல்ல ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்கணும். அதே போல் அவரோட ரசிகர்கள், அவர் நடிக்கும்போது தனக்குன்னு ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணணும்னு நினைப்பார். எல்லா படத்துலேயும் ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணணும் பாரு. எல்லாரோடையும் போட்டி போட்டுக்கிட்டு நடிப்பார், பொறாமை இல்லாமல் நடிப்பார். அந்த மாதிரி ஒருத்தரை இழந்தது எல்லாருக்குமே இங்கே பார்க்கும்போது தெரியுது. அவரோட ரசிகர்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எவ்வளோ வேதனையில் இருக்காங்கன்னு. எல்லாருக்கும் என்னோட அனுதாபங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்ன டேனியல் பாலாஜி, என்ன எனக்கு ஃபஸ்ட் படம் வந்து புள்ளாதவன். எனக்கு ஃபஸ்ட் படம் வந்து டைரக்டர் வெற்றிமாறன் சார் தான் வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த படத்தில் வந்து பொல்லாதன் படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் ரோல் வந்து அண்ணன் டேலியல்னா பண்ணார். அவருடைய காம்பினேஷன் வரும்போதெல்லாம் எனக்கு அழகாக சொல்லிக் கொடுப்பார், நல்ல டைலாக்கு, நல்ல விஷயங்கள்லாம் வந்துட்டு. அதாவது அவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட மாட்டார், அந்த டீம் ஜெயிக்கணும், அந்த சீன் ஜெயிக்கணும், அந்த படமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவார். அது நான் எனக்கு தெரியலன்னா கூட இது சொல்லிக் கொடுப்பாரு, டே இப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா இது ரியாக்ஷன் பண்ணுறா அப்படின்னு. அவரோட ஒரு மூணு படம் நான் பண்ணியிருக்கேன், பொல்லாதவன், காத்திருப்போர் பட்டியல், நூறு படம் நீ பேர் வைக்கல. ரொம்ப நல்ல மனிதருங்க, என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார், ஒரு கோயில் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கா, நீங்கள் நல்லா வருவாடா, ரொம்ப பயங்கர ஒரு பாசிட்டிவான ஒரு மனுஷன், நல்லா ஒரு பாசிட்டிவிட்டியாக பேசுவார். ஏதாவது தெரியலன்னா அவர் அவர்கிட்ட பொறுத்தவரைக்கும் எதை பற்றி கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவார். எலெக்ஷன், ஆன்மீகம், சினிமா, எதை பற்றி கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவார். ஒரு நல்ல மனிதன், நல்ல ஒரு கடவுள் வந்து ரொம்ப எல்லாரையும் நல்லவங்களாம் சீக்கிரம் கூப்பிட்டே இருக்கார். என்ன சொல்கிறது, இப்போ காலையில் இது கண்தானம் பண்ணியிருக்காரு பாருங்க, அவர் உசுரோடு இருக்கும்போதே கண்தானம் பண்ணியிருக்காரு. சில பேர்லாம் எப்படி போய் பண்ணுவாங்க, ஆனால் நான் இறந்துட்டா என்னுடைய கண்தானம் வந்து யாருக்காரு நல்லது உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அவருக்கு ஒரு மனசு வேணும், பெரிய மனசு வேணும் அவருக்கு. நம்மளே நல்ல மனுஷங்க. இன்னும் ஒரு 50 வருஷம் அவர் வாழ்ந்துருக்கலாம், கடவுள் வந்து அதுங்களையும் அவரை சீக்கிரம் கூப்பிட்டார். இப்போ ஒரு படம் கூட நானும் அவரும் பண்ணுற மாதிரி தான் ஒரு கதையெல்லாம் கேட்டு வச்சுருந்தேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்
வணக்கம். பாலாஜி, எங்கள் டேனி பாலாஜி. பாலாஜி வந்து எனக்கு வடசென்னையிலேருந்து எனக்கு பழக்கம். அதுக்கு முன்னாடி நம்ம நிறையா பேசியிருக்கோம். பட் வடசென்னை படம் மூலமாக தான் எனக்கு ரொம்ப ஒரு நண்பராக அறிமுகமானது. அதுக்கு பிறகு நான் அவர் அண்ணன் கூப்பிடுவேன், அவர் என்ன அண்ணன் கூப்பிடுவார். ஒரு இடத்துல அவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப எதுக்குமே வந்து பெரிய ஆசைகள் இல்லாத ஒரு மனிதனாக எனக்கு பாலாஜி தெரிஞ்சார். அதன் பிறகு நாங்கள் வந்து ஃபோன்லேயோ மற்ற சந்திக்கும் போதெல்லாம் பேசும்போதெல்லாம் ஒரு 10 to 20 minutes வரைக்கும் ஃபோனில் பேசுவோம். அப்படி இல்லை நேரடியாக பேசலாம் பேசுவோம். பாலாஜி வந்து அந்த டேனியல்ன்றது எப்படின்னு கேட்டேன். ஒரு சித்தி தொடரில் நான் பாலாஜின்னு போனேன். அங்கே உள்ள டீம் வந்து என்ன டேனியல்னு அந்த கேரக்டர் கொடுத்த பிறகு டேனியல் பாலாஜின்னு ஆயிடுச்சுனேன் அப்படின்னாரு. நான் ரொம்ப நாளாக அவர் வந்து ஒரு கிறித்துவர் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் எல்லா தெய்வங்களை பற்றியும் அவர் என்கிட்ட உரையாடுவார். அப்போ வந்து ஒரு உரையாடலில் சொன்னார், ஆனால் நான் ஒரு அங்காள பரமேஸ்வரி கோவில் கட்டிக்கிட்டு இருக்கேன்னு, அதுக்கு அவசியம் நீங்கள் வரணும் அப்படின்னாரு. அவனே சொன்ன, என்னண்ணே உங்களுக்கு அங்காள பரமேஸ்வரி? ஏன்னா அவர் படங்களில் நம்ம வந்து ஒரு எதிர்மறை நாயகனாக தான் நிறைய படங்களில் நம்ம சந்திப்போம் பார்ப்போம். அப்போ என்னண்ணே அங்காள பரமேஸ்வரி கோவில் கட்டுறீங்க, அதுவும் ஆவடியில் கட்டுறீங்க என்னும்போது என்னுடைய தாயினுடைய வேண்டுகோள் அப்படின்னாரு. ஒரு தாய்க்கான வேண்டுகோளை எதேதோ நிறைவேற்றுற ஒரு மகனை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு தாயினுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் ஒரு கோவில் கட்டுற ஒரு மனிதனை நான் பார்த்து ரொம்ப டேனியல் பாலாஜி பெருமைப்பட்டேன். அவரை வந்து நான் வெற்றிமாறனுடைய பொல்லாதவன் இல்லை மிகப்பெரிய ஒரு கேரக்டர் அவரை பார்த்தேன். அதுக்கு பிறகு நான் வடசென்னையில் அவரை சந்தித்தேன். அவருடைய வேட்டையாடு விளையாடு காக்க காக்கெல்லாம் அவரை ரொம்ப ரசித்தோம் நம்ம. இப்படி ஒரு நிலையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேனியல் பானர்ஜியுடைய இடைப்பு வந்து தமிழ் திரை உலகிற்கு பெரிய மாபெரும் இழப்பு. குறிப்பாக அது வெற்றிமாறன் டீமில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ என்ன கேட்பாங்கன்னா, என்னென்ன நம்ம டீமில் ஒருத்தரை இழந்துட்டோமேன்ற அளவுக்கு எங்களுக்கு மாபெரும் ஒரு மன சஞ்சலத்தை ஏற்படுத்த நிகழ்ச்சி இது. அவருடைய குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் மற்றும் அவரை இழந்து வாடுகின்ற ஒவ்வொரு மனசுக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அவர் திரும்பி வராருன்னு எனக்கு தெரியாது, திரும்பி பிறப்பார் வராருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம எங்களோடைய நினைவுகள்லையும் அவர் எப்போதும் மறையாமல் இருப்பார். நன்றி, வணக்கம். நானும் டேனியல் பாலாஜியும் சித்தி சீரியலில் நடிக்கிறப்ப இருந்து நண்பர்கள். நிறையா பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், பிக்பாஸ் சீசன் 3 பிக்பாஸுக்கு வர சொல்லி நம்ம டேனியல் பாலாஜியை கூட கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாப்புல, மச்சான் அந்த மாதிரி பிக்பாஸில் கூட என்னை கூப்பிட்றாங்கடா போகலாமா அப்படின்னு. நான் சொன்னேன், அது தெரியல, வெளியில் உள்ளவங்க கெட்டவங்களாக இருந்தாக்கா உள்ளே போயிட்டு வந்தோன்னா நல்லவங்களாக மாறிடுவாங்க, வெளியில் நல்லவங்களாக இருக்கிறவங்க உள்ளே போயிட்டு வந்தோன்னா கெட்டவங்களாக மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாயை இருக்குது, அதனால் உன்னோட விருப்பம்தான் மச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ நான் பிக்பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஃபோனில் பேசுகிறப்ப சொன்னாப்புல, அயனாவரம் பக்கம் வரும்போது ஃபோன் பண்ணுறா வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு தான் வர வேண்டிய சூழ்நிலை. டேனியல் பாலாஜி நேற்று அவரோட நண்பர் குமார் எனக்கு ஃபோன் பண்ணாப்புல, இந்த மாதிரி 8 ஹார்ட் அட்டாக்குங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு. அப்புறம் 9:30 மேலே இந்த மாதிரி ஒன்றும் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன், அதான் வரத்துக்கு காலதாமதம் ஆனது. பாலாஜி உண்மையிலே சொல்கிறேன் பாலாஜி, நான் வந்து உன்னை வந்து ரொம்ப பெருமையாக தான் சொல்லுவேன். ஏன்னா சினிமாவில் நிறையா பேர் ஹீரோவாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவுகிற குணம் ரொம்ப கம்மி. சினிமாவில் வில்லனாக இருக்கிறவங்க அவங்களுக்கு உதவுகிற குணம் ஜாஸ்தியாக இருக்குது. நீ வந்து பெரிய பணக்காரனா இல்லை, புரியுதா? நீ வந்து பெரிய பணக்காரன், கோடி கோடியாலாம் சம்பாரித்து வைக்கல. ஆனால் நீ இறந்ததுக்கப்புறம் உன்னோட கண்ணை வந்து தானம் பண்ணி அந்த பார்வை வந்து மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு ஒரு ஒரு உதவுகிற குணம் வந்து உன்ட்ட இருந்துச்சு பார்த்தியா, அதுதான் பாலாஜி. நீ வந்து மக்கள் மனசில் நீ வந்து ஒரு ஹீரோ. இந்த நேரத்தில் படத்தில் பார்க்கும்போது நீ வில்லனாக இருக்கலாம், இன்றைக்கி நீ கண்தானம் பண்ணி மக்களோட மனசில் ஒரு ஹீரோவாக திகழ்கிற நீ. உண்மையிலே சொல்கிறேன், இனிவரும் சங்கதிகள் இந்த
பாலாஜியோட டேனியல் பாலாஜியோட இறப்புக்கு பிறகாவது தானம் பண்ணுறீங்க, நிறைய பேர் உணவு தானம் பண்ணுறீங்க, என்னென்னவோ ரத்த தானம் பண்ணுறீங்க, கண் தானமும் பண்ணுங்க. நம்ம இறந்ததற்கு பிறகு நம்மளோட பார்வை இன்னொருத்தருக்கு போய் சேரும், அவங்க இதனால் பயனடைவாங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் இனிமேல் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும், அதனால் கண் தானம் பண்ணுங்கள். நீங்கள் கண் தானம் பண்ணும்போது உங்களோட கண்ணை வந்து தோண்டி எடுத்துருவாங்க. ஏன்னா சில பெற்றோர்கள்லாம் நினைப்பாங்க, ஐயோ நம்ம பையனோட கண்ணை வந்து தோண்டி எடுத்துருவாங்க, அது வந்து ஒரு மாதிரி விகாரமாக தெரியுமா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை, அது கண் எடுத்ததுக்கான அடையாளமே தெரியாது. அப்படி தான் டாக்டர்ஸ் வந்து அந்த கண் எடுக்கிறத வந்து அது ஒரு ஒரு மருத்துவ ரீதியாக எடுக்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கண் தானம் பண்ண பாருங்கள். உதாரணத்துக்கு நம்ம டேனியல் பாலாஜி இறந்த பிறகு கூட அவரோட பார்வை வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பாலாஜி, நீ இறந்த பிறகும் உன்னுடைய புகழ் கண்டிப்பாக ஊர் போற்றும். நீ மேலே இருந்து பார்த்துட்டே தான் இருப்ப, உன்னுடைய பார்வை அந்த பெற்ற அந்த நபர் கண்டிப்பாக நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அந்த பார்வை மூலமாக மக்களுக்கு வந்து சேர்ந்துட்டுருப்பார். உன்னுடைய ஆத்மா சாந்தி அடையணும். நானும் பாலாஜி அவர்களும் ஒரு 20 வருடத்திற்கு மேலே நண்பர்களாக இருந்தாலும் ஒரே ஒரு படம், வேட்டையாடு விளையாடு படம், கௌதம் மேனன் சாரோட அந்த டைரக்ஷனில் அந்த ஒரு படம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நடித்தது. மற்றபடி அவர் கூட நடிக்கிறதுக்கான குடுப்பணம் எனக்கு இல்லை. ஏன்னா பாலாஜி, டேனியல் பாலாஜி மிக சிறந்த நடிகர். ரகுவரன் சாருக்கு பிறகு இன்றைக்கி வந்து பேர் சொல்கிற இடத்துல ஒரு இடத்துல இருந்தவர் இன்றைக்கி அவர் வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டார். உண்மையில் எனக்குலாம் ரொம்ப பயமாக இருக்குதுங்க. அடிக்கடி இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்லாம் வருது, எனக்கும் அந்த மாதிரி எதனா ஆயிருமோ அப்படி எனக்கே ஒரு பயமாக இருக்குது. நாளைக்கு நான் இறந்த பிறகு கூட எனக்கு இவ்வளோ கூட்டம் சேருமா என்னன்றது தெரியல. நாளைக்கு நான் இறந்தால் கூட கண்டிப்பாக, உதாரணத்துக்கு இந்த வீடியோ கூட நீங்கள் எடுத்து போடலாம். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் இறந்த பிறகு உங்களுடைய தானம் என்னென்ன தானமெல்லாம் செய்ய முடியுமோ, உடல் உறப்பில் கண் தானம் மட்டும் இல்லை எவ்வளோ தானங்கள்லாம் இருக்குது, அந்த தானங்கள்லாம் நீங்கள் இப்போவே அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. நீங்கள் காசு பணம் தான் செலவு பண்ணோம் அப்படின்றது இல்லை, நடிகர்களுக்கு மட்டும் சொல்லலை, பொதுமக்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்கள் உடல் உறப்புக்களை நீங்கள் தானம் செய்யுங்க. நடிகர்கள் சில பேர் செய்தாக்க அது மக்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் போய் ரீச் ஆகும். அதனால் உதாரணத்துக்கு இந்த டேனியல் பாலாஜியோட இறப்பையும் மனதில் வைத்து உங்களோட உடல் உறுப்புகளையும் நீங்கள் தானம் செய்யுங்க, சரிங்களா? கனமாவும் பாரமாவும் இருக்கு. மரணம் எப்போ வேணாலும் வந்துடும், ஒரு ஒரு பீரியடில் தான் வரும் நம்ம நினைப்போம், ஒரு வயசான காலத்தில் தான் வரும், 80 வயசில் வரும், அந்த மாதிரி தான் நினைப்போம். இப்போ அப்படி கிடையாது, எந்த நேரத்துலையும் வேணால் வந்துடுது. நான் அடிக்கடி சொல்கிறது, ஹெல்த் இஸ் வெல்த். நம்ம உடம்பை நாம் தான் பத்திரமாக பார்த்துக்கணும். அது யாராக இருந்தாலும், நடிகராக இருந்தாலும், எந்த தொழில் செய்தவரா, மனிதர்களாக எல்லாருமே நம்ம உடம்பை நாம் பார்த்துக்கணும். நண்பர் அவருடைய மரணம் வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன், ஒரு படம் வந்து பிகில், இன்னொரு படம் ஆனந்தம் விளையாடு வீடு. எனக்கு அந்த 2 படத்தில் தான் அறிமுகம்.
எப்போவுமே அவரையும் நானும் ஒரு சராசரி மனுஷன் போல தான் அவரை பார்த்தா பயப்படுவேன், ரொம்ப ஒரு டெரிஃபிக்கான ஆள் நினச்சேன். ஆனால் பழகினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவருக்குள்ள ஏகப்பட்ட நல்ல குணங்கள் இருக்குது, உதவி செய்கிற மனப்பான்மை இருக்குது. என்ன மாதிரி நிறைய இடங்களில் நான் மரம் நடப்போது அவரை பார்த்துருக்கேன். பிகில் படத்தில் வந்து நாங்கள் ஷூட்டிங் அந்த ஷார்ட்டுக்கு இடையில வந்து நான் விஜய் அண்ணா டேனியல் பாலாஜி உட்காந்து பேசும்போது தான் தெரியும் அவர் ஒரு கோயில் கட்டுறான்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வரும். ரொம்ப ஆச்சரியமாக வந்து விஜய் அண்ணா விசாரிச்சுட்டு இருந்தார். அவர் சம்பாதிக்கிற பாதி காசை வந்து இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் தான் அவர் செலவு பண்ணியிருக்காரு. நிறைய டைம் நானும் அண்ணெல்லாம் சொல்லுவோம், சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி. அது என்னமோ தெரியல, ரொம்ப ரொம்ப நல்லவங்களை வந்து கடவுள் சீக்கிரம் கூப்பிட்டுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஆத்மா சாந்தி அடையணும், கண்டிப்பாக ஆத்மா சாந்தி அடையும். அவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் துணையாக இருப்போம். நீங்க வந்து சாவது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, பட் யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் யுவர் கம்ப்ளீட் ஆர்கன்ஸ் சொன்னார். அப்பப்போ சொல்லுவார் ஆர்கன்ஸ் எல்லாம் நீங்கள் இது பண்ணுன்ட்டு. அது ஏற்ற மாதிரி அவரே சொன்னார், நான் இறந்தால் கூட கண்ணு கொடுத்துருவேன்ட்டு. அதே மாதிரி தான் அது பிஃபோராக எழுதி வச்சுருந்தார். எல்லாமே வந்து ஷாக்கிங்காக இருந்தது. நேற்று தெரில அறியாமல் அவர் அறியாமலே அவர் படம் போட்டுக்கிறாங்க டிவியில், வேட்டையாடு விளையாடுன ஈவினிங் போட்டுக்கிறாங்க. ஆனால் தெரிஞ்சு போட்டாங்களா தெரியாமல் போட்டாங்களா தெரில. நேற்று ஈவினிங் பார்க்கும்போது நானே ஒன்றா உட்காந்து பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ரொம்ப நன்றி. மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். நல்லா இருக்கணும். ஓகே, தேங்க்ஸ். டைம்லேருந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப எப்படின்னா அப்போவே ஆக்டிங் பண்ணுவார் ஸ்டேஜ்லலாம், ரொம்ப நல்லா பண்ணுவார். ஆனால் வந்து எனக்கு தெரியல இந்த அளவுக்கு வரோன்ட்டு. நாங்கள் ரொம்ப பழகுவார், அதாவது வந்து செலவு பண்ணுறதுல வந்து பார்க்கலாம் மாட்டார். அவர் ரொம்ப தானம் பண்ணுவார் எல்லாருக்கும், அது வந்து இதே பண்ணிக்க மாட்டார். ரொம்ப கொஞ்சம் பர்சன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணார். ரொம்ப ரொம்ப நல்ல டைப். என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆக்சுவலி நான் ஊரில் இந்த மாதிரி டெத்துன்னு சொன்னேன், சரி வந்து பார்த்தே அவனை சொல்லிட்டு நான் வந்துக்கிறேன். நான் இன்னும் ஜீர்ணிக்க முடியல, இந்த யங் ஏஜில் இருந்துட்டாருன்ட்டு. எனக்கு அவர் 1 இயர் தான் டிஃப்ரெண்ட்டு. இருந்தாலும் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஹையர் ஸ்கூல் வரைக்கும் ஒன்றா முடித்தோம். இங்கே தான் படித்தார் சார் ஜோசப் ஹையர் செகண்டரி, வெப்பரியில் தான் முடித்தார் அவர். அங்கே தான் முடித்தார் அவர் +2 வரைக்கும் ஒன்றா தான் இருந்தோம். அப்பப்போ போட்டோ குரூப்பில் முந்தினதில் குட் மார்னிங்லாம் போட்டார். ஆனால் இந்த மாதிரி ஷாக்கிங் நியூஸ் வரோம்னு தெரியாது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஃபோட்டோஸ் கூட இருக்குது என்கிட்ட, உன்னோட காட்டுறவங்க ஃபோட்டோஸு. இதெல்லாம் ஸ்கூலில் எடுத்த ஃபோட்டோஸ். இதெல்லாம் நாங்கள்லாம் ஸ்கூலில் தான் ஒன்றா உட்காந்துக்கிறோம். டேனியல் பாலாஜி அந்த